हेलो फ्रेंड्स इनकी नम्बर इडियाप्पो एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम वीडियो पिडिच्चिरुंच्चुन्ना सब्सक्राइब पण्णिक्कोंगा वांग नम्म इप्पो वीडियोक्कुल्ल पोलाम इडियाप्पत्तुक्कु फर्स्ट इड्ली अरिसि इड्ली अरिसिया ऊर वच्चि वच्चिक्कणुम ओरु 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஊர கழுவி ஊர வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு திக்காக அரைக்கணும். திக்காக அரைக்கணும். நம்ம இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக அரைக்கணும். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக இப்படி தெளித்து தெளித்து ஆட்டணும். இல்லாட்டி மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும், நமக்கு கொஞ்சம் திக்காக வேணும். அதனால் தண்ணி தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். அப்பவே இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட்டுறப்பே போட்டுட்டோன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இருந்து மாவு எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கணும், இப்படி நல்லா நெரு நெருன்னு இருக்காமல் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை வந்து இப்படியே உடனே செய்யலாம் இடியாப்பும், இல்லை அப்படின்னா தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஆனால் அது வந்து புளிக்காமல் இருக்கணும், புளிக்காமல் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் செய்கிறீங்கன்னா உடனே செஞ்சிடலாம், இல்லைன்னா இதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க புளிக்காமல். 1 hour கூட வெளியே இருக்கக்கூடாது, உடனே உள்ளே வச்சிடணும். இப்போ நம்ம எப்படி இதுக்கு வதக்கணும், நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். பாட்டம் பேன், அதாவது குக்கர் மாதிரி ஏதாவது ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி, லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை இப்போ வந்து இதில் நான் கொஞ்சம் ஊற்றுறேன் போட்டு. இப்போ இதை வந்து நம்ம கை விடாமல் இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். மாவு வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிங்கன்னா பிடிச்சிரும். அதனால் இப்படியே வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. மாவு கெட்டி ஆகிறப்போ உங்களுக்கே தெரியும், ஆனால் கை விடாமல் கலக்கணும். உங்களுக்கே பார்த்து தெரியும் அது எவ்வளோ கெட்டியாகிட்டு இருக்குன்னு. நல்லா எல்லா எட்ஜஸ் எல்லாம் நல்லா அப்படி எடுத்து மாவை வந்து பாட்டமுக்கு கொண்டு வந்துருக்கோம். நல்லா இன்னும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவுக்கு முந்தின பதம் அந்த மாதிரி நல்லா கிளறணும். இப்போ உங்களுக்கு தொட்டா தெரியும், இப்படி தொட்டா இங்கே பாருங்க கையில் ஒட்டவே இல்லை, தொட்டா ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சூடு போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சூடு போயிடுச்சு, நல்லாயிருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக இடியாப்பம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இடியாப்பம் வழக்கு எடுத்துருங்க. உடக்கத்தில் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் லைட்டாக தடவுனாலும் தடவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கண் இருக்கிற இந்த பிளேட் எடுத்து இதில் போடணும். உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு மாவு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து லூஸாக இருக்க தான் உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து இட்லி பிளேட்டில் வந்து இந்த மாதிரி துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி புளியற ஈஸியாக இருக்க பாருங்க புளியறதுக்கு. புளிஞ்சிட்டு இட்லி பிளேட்டில் வச்சுட்டு வந்து நம்ம சுட்டி எடுத்தாச்சு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய்பால், தேங்காய்பால் தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இப்போ நான் உங்களுக்கு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.
சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சேவிங் பிளேட்டில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன்.